எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நல்ல பாசிட்டிவாக தான் நேற்று க்ளோஸ் ஆகிருந்துச்சு. முந்தா நேற்று இருந்த நெகட்டிவிட்டிலாம் லைட்டாக குறைஞ்சிருச்சு. நம்ம மார்க்கெட்டும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். மார்க்கெட் கேப் அப் அப்படின்னும் போது ஒரு 60-70 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 100 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சு. இனிஷியல் 30 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு வாலடைலிட்டி இருந்துச்சு நிஃப்டியில். 950 ஓப்பன் ஆச்சு. 21,950, 850 கிட்டே வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு. 10:30 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 1:30 மணி வரையும் ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐவி ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். மார்க்கெட் இனிஷியலாக ஃபயல் ஆகி ரிகவரி ஆகி கன்சாலிடேஷன் ஆகி கடைசியில் ஏறி போயிருச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் நல்லா பூலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சொல்லணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் என்னை பொறுத்த வரையும் நல்ல பூலிஷாக தான் இருக்குது. நேத்தோட காமா மூவே அது ஒரு இண்டிகேஷனு. அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங்லேருந்து பேங்க் நிஃப்டி நல்லா அப் சைடில் வரதுக்கு தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் நிறைய ரைட்டிங் இருக்குது, கால் சைடில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் புலிஷாக இருந்துக்கிறது ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சோலி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் 21,900 ஸ்டேடல்ஸ் இருக்குது. 22,000 இன்றைக்கே கிராஸ் ஆகிடும்னு நினச்சேன், பட் எதுவும் கிராஸ் ஆன மாதிரி தெரியல. நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் 22,000 நிஃப்டி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல அப்சைடு போகிறதுக்கு நிஃப்டிக்கும் வாய்ப்பு இருக்குது. நிஃப்டிக்கு இப்போதைக்கு 22,000 தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கிடக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்பைரிஸ் எல்லாம் ரொம்ப வாலடைலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸை. இந்தியா விக்ஸ் கடைசி 2 நாளாக லைட்டாக 1% குறைஞ்சிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரே நாளில் திரும்பி ஒரு 8%, 10% ஏறிடும் தான் நினைக்கிறேன். அதுக்கான வாலடைலிட்டி இந்த எக்ஸ்பைரிஸில் எதுவும் வரல. இன்னைக்கு எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் ஒரு பெரிய வாலடைலிட்டி இல்லை, ஆனால் வாலடைலிட்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்சர்வேஷன் தான் இன்றைக்கி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் நிஃப்டி ஓப்பன் ஆகி டவுன் சைடில் போச்சு. பட் நிஃப்டியில் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி சார்ட்டு ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் மேலே போனாலே ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளியர் இண்டிகேஷன், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட் சைடில் ஸ்பைக் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷனு. பட் பேங்க் நிஃப்டிக்கு அந்த மாதிரி சின்னரியோ கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபால் ஆச்சு. அதே மாதிரி 8 மணி நல்லாவே ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலைல பார்த்தீங்க அப்படின்னா 975 இருந்தது ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் கிட்ட ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு விச்இன் 20 மினிட்ஸில். மார்க்கெட் கீழே தான் விழுந்துச்சு. பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நிஃப்டியில் அந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மோஸ்ட்லி எக்ஸ்பைரி இண்டெக்ஸை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி எதாவது ட்ரை பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரியில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இனிஷியலாக க்ரியேட் ஆன மாதிரி தெரியல. அதனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்தேன். பட் ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன நான் என்ன எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன். அது வந்து 1:4 ட்ரேட் தான் எடுத்தேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ ட்ரேட் என்ன எடுத்தேன் அப்படின்னா 46,500 ஒரு லாட்டு பை பண்ணிட்டு 47,500, 1,000 பாயிண்ட்டுக்கு ரேஷியோ 1:4. ஸோ எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எடுத்தேன். ஸோ காலைல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஓப்பன் ஆனது 36 ரூபா டெபிட்டில் ஓப்பன் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 20 ரூபா டெபிட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த பொசிஷனை நான் எடுக்கும்போது 20 ரூபா டெபிட் கொடுத்து தான் எடுத்தேன். இனிஷியலாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு 40 ரூபா வரையும் ப்ராஃபிட் போச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே திரும்பிருச்சு. ஸோ நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் பொசிஷன் 85 ரூபா வரையும் டெபிட்டுக்கு போச்சு. ஆல்மோஸ்ட் 20 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துருந்தா 65 ரூபா பிடிச்சிருக்கலாம். நான் இதில் பிடிச்சது 10 ரூபா கூட கிடையாது. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட்டுக்கு தான். என்னை பொறுத்த வரையும் கிராஜுவலாக அப்படியே கோடு மேலே ஏறிக்கிட்டே போனோம். இந்த கோடு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சடன் ஃபால் ஆச்சு, திரும்பியும் இனிஷியலாக சடன் ஃபால் ஆச்சு. ஸோ இந்த ஃபால் ஏன் வருது அப்படின்னா இது வந்து மார்க்கெட் கீழே போய் இப்படி ஃபால் ஆச்சுன்னா நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண மாட்டேன். மார்க்கெட் அப்சைடில் ட்ரெண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஓடிஎம்ஸில் ஐவி ஸ்பைக் ஆகிறனால இந்த மாதிரி கிராஃபில் ஃபால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபால் அப்படின்னா அது ரிஸ்கி. சடனாக இந்த டெபிட்டில் இருக்க பொசிஷன் கிரெடிட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட் தான் எடுக்கும். திடீர்னு கால் சைடில் காமா வந்துருச்சு அப்படின்னா. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பொசிஷன் 2-3 வாட்டி திடீர்னு ஃபால் ஆச்சு. ஆனால் கடைசியில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. பட் நான் இந்த பொசிஷன் எடுத்து கொஞ்ச நேரத்திலே க்ளோஸ் பண்ணிட்டேன். 300 குவான்டிட்டி கிட்டே எடுத்து ஒரு 3000 ரூபா பிடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது 10 பாயிண்ட் பிடிச்சேன். இது ஒரு சின்ன ட்ரேடு பேங்க் நிஃப்டியில் எடுத்தது. நெக்ஸ்ட் எடுத்தது எல்லாமே நிஃப்டி தான். ஸோ நிஃப்டி காலிலிருந்தே நான் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிஃப்டிஸில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஓரமாக தூரமாக இருப்போம்னு சொல்லிட்டு 800 ஓப்பன் ஆன மார்க்கெட்டுக்கு இனிஷியலாக கால் சைடில் ஒரு ஸ்ப்ரெட் எடுத்தேன். கால் சைடில் ஸ்ப்ரெட் எடுத்தேன் அப்படின்னா காலிலேயே எடுத்துட்டேன்.
அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குது, கால் சைடில் இருக்க ஸ்ப்ரெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது, ஸ்ப்ரெட்டோட வேல்யூ தான் ஏறிக்கிட்டே இருக்கே தவிர எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனாலேயே கால் சைடில் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 21900 டு 21000 1:4 இது மட்டும்தான் ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் என்ட்ரி கொடுத்தேன். இதுலேயும் 4 ரூபா கிட்ட கிரெடிட்டில் என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிருச்சு. கீழே போயிட்டு உடனே நான் லாஸ் புக் பண்ணிட்டேன். 4 ரூபா அப்படின்னும் போது 3 ரூபா லாஸ் புக் பண்ணிட்டேன் இந்த பொசிஷனில். பட் இந்த பொசிஷனும் நல்லா கொஞ்சம் ரிகவரி ஆகி மார்க்கெட் கடைசியில் காமா இதுவாகும் போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. 23 ரூபா அப்படின்னா அது ஒரு பெரிய காசு. 23 ரூபாவெல்லாம் நேக்கடாக அடிச்சு பிடிக்கிறதெல்லாம் சும்மா காரியம் கிடையாது. அந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியில் கொடுத்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இருந்த 4 ரூபாலேயே சுற்றிட்டு இருந்துச்சு. கடைசியில் காமா மூவ் கொடுத்துச்சு 1.5 மணிக்கு மேலே. அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் நான் இதை காலையிலேயே புக் பண்ணிட்டேன். இதை புக் பண்ணிட்டு நான் வேறு இந்த ஸ்ப்ரெட்டுக்கு மாறிட்டேன். அது 1:3. ஸோ அந்த ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21900 டு 22000 100 பாயிண்ட்ஸுக்கு இந்த ஸ்ப்ரெட்டில் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டும் காலைல ஆல்மோஸ்ட் எவ்வளோக்கினா 0ல என்ட்ரி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் சம்திங் 0ல என்ட்ரி கொடுத்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இடத்துல நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 10:30 போல 0ல என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்து அப்படி இப்படி ரொம்ப நேரமாக அப்படியே 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அப்சைடில் ஸ்பைக் ஆகும் போது இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 8 ரூபாவில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுவும் ஏன் எக்ஸிட் ஆனால் அப்படின்னா நல்லா மேலே போயிட்டு திரும்பி கோடு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்தாலே நான் சொன்ன மாதிரி தான் அது ரிஸ்கி. ஏன்னா மார்க்கெட்டு திடீர்னு ஒரு சைடில் ஸ்ட்ராங்காக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஸ்கியாக போயிடும். பொறுமையாக ஆடி 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 கோடு ஏறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பெருசாக ஏறி ஏறி இறங்கிச்சுன்னா பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பொசிஷன்லாம் ஹோல்டு பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் ரிஸ்க் எடுக்கவும் ரெடியாக இல்லை. அதனால் இந்த பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் வச்சுருந்தா நல்ல ப்ராஃபிட். இதுவும் ஒரு 20 ரூபா வரையும் போச்சு. நானாக 8 ரூபாவோ 7 ரூபாவோ தான் புக் பண்ணேன். ஸோ இதுவும் பெருசாக பிடிக்கல. இதுலேயும் ஒரு 3000 ரூபா தான் பிடிச்சேன். அதுக்கப்புறம் புட் சைடில் சின்ன சின்ன ஸ்ப்ரெட்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ புட் சைடில் பெருசாக எதுவும் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் ட்ரை பண்ணேன். பட் எதுவும் பெருசாக பிடிக்கல. 1:3 சம்திங்லாம் ட்ரை பண்ணேன். இனிஷியலாக 800 டு 700க்கு ஒரு 2 ரூபா கிட்ட டெபிட் கொடுத்து ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எங்கேயோ. ஸோ 2 ரூபா கொடுத்து இந்த இடத்துல நினைக்கிறேன், எங்கன்னு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த இடத்துல இருக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு 1 மணிக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து புட் சைடில் 800 to 700 1:3 ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 850 to 750 ட்ரை பண்ணேன். ஸோ இந்த 2 ரேஷியோவும் புட் சைடில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அப்சைட்லேயே போயிட்டு இருந்ததுனால ஒர்க் அவுட் ஆகலை. 2 ரூபா கொடுத்த டெபிட் மட்டும்தான் போச்சு, வேறு எதுவும் கிடையாது. பட் ரிவர்ஸ் ஆகிருந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் நிஃப்டியில் வந்து ஓரமாக போயிட்டு 1:2 50 பாயிண்ட்ஸ்க்கு போட்டு பார்த்தேன். 20,000 to 20,050 அதுக்கப்புறம் 20,050 to 20,100 ரெண்டு சைட்லேயும் போட்டேன். ஆக்சுவலாக ரெண்டு சைடும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் கடைசியில் மூவ் ஆகலை. 1.5 மணிக்கு ஒரு மூவ் கொடுத்துச்சே தவிர 2 மணிக்கு மேலே அப்படியே மார்க்கெட் எதுவும் ஒரு சைடு போயிருந்தால் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஜஸ்ட்டு சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ரெண்டு சைடும் ரேஷியோ போட்டு வேறு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக லாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ட்ரெட்ஸ் இங்கே அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1:4 21950 அதுக்கப்புறம் புட் சைடில் போட்ட ட்ரேடுங்க, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ட்ரேடுங்க. ஸோ நான் சொன்ன ட்ரெட்ஸ் தான் இங்கே இருக்கும் மோஸ்ட்லி, வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் லைக் எம்டிஎம் ரேட்டுக்கு போல ப்ராஃபிட்டும் பெருசாக. ப்ராஃபிட்னு பெருசாக அப்படின்னா இந்த காமா மூவ் வரும்போது எனக்கு நல்ல ஒரு காமா மூவ் வந்துச்சு. அப்போ வேணா ஒரு 13000 ரூபா கிட்டே எம்டிஎம் போச்சு. அதிகபட்சம் எம்டிஎம் 13000 ரூபா தான் போச்சு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பொசிஷன்ஸ் வந்து ரிஸ்க்காக இருக்க மாதிரி வச்சிடல, ரொம்ப லைட் பொசிஷன்ஸ் தான். அதே மாதிரி எம்டிஎம்லாம் பெருசாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5K 2K எம்டிஎம் ரேட்டுக்கு போயிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸே முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக தான் வச்சுருந்தேன், ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படி ஒரு 2000 ரூபா இன்றைக்கும் வழக்கம் போல் போயிடும். இன்றைக்கி நிறைய ட்ரை பண்ணன்றதோட புட் சைடில் நிறைய மார்க்கெட் லைட்டாக கீழே விழுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கொஞ்சம் டெபிட்ஸ்லாம் நிறைய கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் கால் சைடில் தான் ட்ரேட் பண்ணுன்றது ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னும் போது நிஃப்டி ஃபாலாக ஸ்பைக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ புட் சைடில் தான் நிஃப்டிக்கு ஸ்பைக் இருந்துச்சு, அதனால் கால் சைடில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி திரும்பி நிஃப்டி மேலே ஆகும்போது திரும்பி ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கால் சைட்லேருந்து புட் சைடுக்கு வந்துடணும் அப்படின்றத தெளிவாயிட்டு கால் சைடை க்ளோஸ் பண்ணிட்டு புட் சைடில் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணேன். ரிஸ்க் எடுக்கிறதுனா 2 ரூபா 3 ரூபா டெபிட் கொடுத்து ரிஸ்க் எடுத்தேன். ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்செக்ஸில் ப்ரைஸ் மிஸ் மேட்ச் ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் வீக் சென்செக்ஸில் லிக்விடிட்டி இஷ்யூலாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தீங்க. பிஎஸ்சி அந்த அளவுக்கு மெச்சூர்டு இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.